உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி த்ரில் வெற்றி பெற்றது. இந்தியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 49.4 ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 212 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதையடுத்து 213 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆஸ்திரேலிய அணி களமிறங்கிய நிலையில் 47.2 ஓவர்கள் முடிவில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் இழப்புக்கு 215 ரன் எடுத்து த்ரில் வெற்றி பெற்றது. இதையடுத்து 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. தொடர்ந்து 19 தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இந்தியாவுடன் மோத உள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிட்சல் ஸ்டார்க், முதல் ஆட்டத்தில் இந்தியா எதிர்கொண்ட தாங்கள் கடைசி ஆட்டத்தில் இந்தியாவை எதிர்கொள்ள ஆர்வமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் இறுதிப் போட்டியில் பவர் பிளேவில் நன்றாக செயல்படுவது சிறப்பாக இருக்கும் என அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தோல்வி குறித்து பேசிய தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் டெம்பா பௌமா, வார்த்தைகளால் இந்த தோல்வியை தன்னால் விவரிக்க முடியவில்லை என குறிப்பிட்டார். மேலும் ஆஸ்திரேலிய அணியின் செயல்பாடு அருமையாக இருந்ததாலே அவர்களுக்கு வெற்றி கிடைத்ததாக டெம்பா பௌமா தெரிவித்தார்.